ஓம் சன்னோ தேவீரபிஷ்டய ஆபோ பவந்து வீதஜே சையோரபிஸ்ரவந்துனஹா ஓம் சனைஸ்சராஜ நமஹ. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். சனி பகவானுடைய பெருங்கருணையினாலே நாம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம் அன்புகங்களை தெரிவித்துக் கொண்டு, தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால், வருகின்ற 2020 ஆகப்போகின்ற சனிப்பயிற்சியினுடைய முக்கியமாக நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசிகளினுடைய விவரங்களை பற்றி காண இருக்கின்றோம். அதில் பார்த்தோம்னால் பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துனோம்னால், சனி பகவான் வருகின்ற தமிழ் வருடம் விகாரி வருடம் தை மாதம் 10 தை அமாவாசை என்று சரியான ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தோம்னால் 24/1/2020 அன்னைக்கு பார்த்தோம்னால் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசம் செய்ய இருக்கிறார். திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் இந்த பெயர்ச்சி நடைபெறுகிறது. இந்த பெயர்ச்சியின் மூலமாக அதிக நன்மைகளை பெறக்கூடிய 4 ராசிகளை பற்றித்தான் நாம் இப்பொழுது நமது ஆன்மீகம் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கின்றோம். அதில் முதலாவது ராசி அப்படின்னு பார்த்தோம்னால் விருஷப ராசி. கடந்த 2.5 8 இடத்திலே இருந்து அஷ்டமச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலே தங்களை பல வகையில் இன்னல்களை ஏற்படுத்தி கொண்டு, இடமாற்றங்கள், உடல்நலக் கோளாறுகள், வாகன பழுதுகள், விபத்துக்கள், வீண் வம்பு வழக்கு சண்டைகள், கணவன் மனைவி பிரிவு, இது போன்ற அஷ்டமச்சனின்னா இதெல்லாம் நடக்கும். இப்படி பலவிதமான இன்னல்களை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருந்த சனி பகவான் இந்த பெயர்ச்சியின் வாயிலாக தங்களுக்கு 9 இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு வருகிறார். பொதுவாக சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னால், அதாவது 3, 6, 11 ஆகிய இடங்களில் நன்மையை செய்வார். அதனுடைய பாடல் சித்தர் கூறுகிறார், 12, 7, 8 என்பான், 15, 4, 2 சனியனே இருந்தா நஷ்டம் தனம் உயிர் சேதம் தனிச்சிறை மானபங்கம் தன் அறிவாலே மோசம் மனை விட்டு மாடி விட்டு மறுநகரம் போவானே அப்படின்னு. அப்போது சனி இருக்கக்கூடாத இடங்களில் இருந்தால் இதெல்லாம் நடக்கும். போன கடந்த ஆண்டுகளில் இந்த மாதிரி பலவிதமான இன்னல்களை அனுபவித்த தங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக பலவிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்திலே பதவி உயர்வு, அரசு உத்தியோகம் கிடைக்கும், சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றங்கள், பலவிதமான வியாபார விருத்தி, கிளைகள் புதிதாக தொடங்குவது, பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், வருமானம் சிறப்பாக சீராக இருக்கும், பழைய கடன்களெல்லாம் நிவர்த்தியாகும், குடும்பத்தில் தாயார் தகப்பனாரோடு இருந்து வந்த இணக்கங்கள்லாம் பிரிந்து எல்லாம் குடும்ப ஒற்றுமை ஏற்படும், ஒற்றுமையின் வாயிலாக சொத்துக்கள் எல்லாம் அவரவர்கள் பாகங்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இது விளங்கும். பல நாட்களாக திருமண தடை ஏற்பட்டு வந்த ரிஷபராசி நேயர்களுக்கு திருமண யோகம் உண்டாகும். அலுவலகத்தில் உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுகமான பிரச்சனைகள் எல்லாம் விலகும், உடலில் இருந்து வந்த நோய்கள் எல்லாம் நீங்கப்பெறும். பொதுவாக எடுத்துக்கொண்டேவையானால் இந்த ரிஷபராசி அப்படின்னு எடுத்துனால் இந்த சனிப்பெயர்ச்சியின் வாயிலாக ஒரு 90% நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ராசியாக விளங்குகின்றீர்கள். அதிலும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 85% நன்மைகளும், அரசியல்வாதிகளுக்கு 100% நன்மைகளும், பெண்கள் கலைத்துறை, வியாபாரம், உத்தியோகம், தொழில், விவசாயம், அந்நிய முதலீடு, வெளிநாடு, விளையாட்டுத்துறை இதில் எல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் 95% நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி விளங்குகின்றது. மேலும் நீங்கள் சனிக்கிழமைதோறும் சனி பகவானை வழிபட்டு வந்தால் இன்னும் இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த 2.5 காலங்கள் தங்களுக்கு ஒரு இனிமையான ஒரு பொற்காலம். ஏன்னா நல்ல காலங்களில் நல்லதை பயன்படுத்திக்கணும். காலம் நமக்கு நல்லா இருக்கும் பொழுது நம்ம முயற்சி செய்யணும். முயற்சியை செய்து இந்த 2.5 இந்த ரிஷபராசி நேயர்கள் பலவித நன்மைகளை அடைய வேண்டி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சி தங்களை கவர்ந்திருந்தால் எங்களுடைய ஆன்மீகம் தொலைக்காட்சி சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தி உதவுமாறும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ராசி பலன்கள் பார்த்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கும் தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து
உதவுமாறு கேட்டுக்கொண்டு மேலும் ஜோதிட சந்தேகங்கள், ஜோதிட விளக்கங்கள், ஆன்மீக சந்தேகங்கள் அல்லது பரிகார ஹோமங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போ தினசரி ராசி பலன் சொல்கிறோம், டெய்லி பார்த்துட்டுருப்பீங்க நம்ம சிரமம் தொலைக்காட்சியில். இந்த மாதிரி ஹோமங்கள் எல்லாம் என்னென்ன பிரச்சனைக்கு, என்னென்ன கல்யாண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாதது, வியாபார விருத்தி, எதிரிகள், இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளுக்கு உடல்நலக்கேடு எல்லாத்திற்கும் ஒவ்வொரு விதமான ஹோமங்கள் உண்டு. அதெல்லாம் நாங்கள் எங்கள் தொலைக்காட்சியின் மூலமாக பண்ணின்னு இருக்கோம். நீங்கள் அது விஷயமாக ஏதாவது பண்ணணும், ஜாதகம் பார்க்கணும், வெளியூர் நேயர்கள் நேரில் பார்க்க முடியல அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கலாம். அப்பேற்பட்ட ஜாதகம் பார்க்கக்கூடிய உண்டான நம்பர் அப்படிங்கிறது சொல்கிறேன் நான். தொலைபேசி எண் 98 650 98 370, அதாவது 9 8 6 5 0 9 8 3 7 0. இது என்னுடைய நம்பர், எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம், சந்தேகங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம், பூஜை ஹோமங்களை பற்றி கேட்டுக்கலாம், ஜாதகம் பார்க்கலாம். எனவே தாங்கள் தொடர்பு கொண்டு தங்களுடைய சந்தேகங்களை விளக்கி கொண்டு சகல சௌபாகியங்களும் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டி எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி.